वेलकम टू श्रीमति किचन इनकी श्रीमति किचन चिकन कुरुमा एप्डी सेयदन पाकला अदुक्कु तेवैयान इंग्रेडिएंट्स पाकला नालु वंगायम नालु तक्काली पत्तु पच्चै मिळगाय नालु तुंडु इंजी अंजु पल्लु पूंडु कोत्तमल्लि करिवेप्पिलै सोंबु क्राम्बु पट्टै एलक्कारुक्कु ஒரு கிலோ சிக்கன் முக்கா மூடி தேங்காய் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இதிலே கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே நம்ம பெருசு பெருசாக தான் அரைஞ்சி போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம இதை வந்து வதக்கிட்டு அரைக்க போகிறோம். இதிலே 10 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும். இதிலே கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இதிலே ஒரு 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிட்டு இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா வதக்கி ஆற வச்சு மிக்சியில் விழுத அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் நம்ம வதக்கணும்ல, அது வந்து நம்ம விழுது அரைச்சி எடுத்தாச்சு. அதே மாதிரி முக்கால் மூடி தேங்காய் வந்து நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதிலே கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சிக்கனை சேர்த்துக்கலாம். 1 கிலோ சிக்கன் இது. எல்லா சிக்கனும் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த எண்ணெயிலே நல்லா சிக்கன் நல்லா வதங்கட்டும். அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கறி நல்லா வதங்கட்டும். நல்லா கலந்து விட்டுடலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். கறி இப்போ கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு. வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி கொத்தமல்லி கருவேப்பிலை அதெல்லாம் நம்ம வதக்கி அரைச்சோம்ல, அந்த விழுதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் மிக்சி கழுவின தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே கொதிக்கட்டும். தண்ணி ஊற்றி நல்லா வெந்துட்டுருக்கு. கறிலாம் நல்லா வெந்துட்டுருக்கு. நல்லா கொதிக்குது பாருங்கள். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதிலே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக கலந்து விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே நல்லா கொதிக்கட்டும்.
இப்போ குருமாவை தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு, அதிலே இலை போட்டுக்கலாம். போட்டுட்டு அதிலே கொஞ்சமாக சோம்பு, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இதில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சமாக சோம்பு அதை தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ இதை தாளிச்சாச்சு. தாளித்ததை எடுத்து சிக்கன் குருமாவில் சேர்த்துக்கலாம். சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் குருமா ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.